ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் தமிழுக்கு ஆவணி மாஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் அதாவது கிரக நிலைகள் கோள்களுடைய சஞ்சாரம் அவங்களுடைய பெயர்ச்சி இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு சிம்மராசியில் சூரியன் செவ்வாய் கன்னிராசியில் சுக்கரன் புதன் விருச்சகராசியில் கேது மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரிக்கிறாங்க இதில் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆவணி மாதம் இருபதாம் தேதி கண்ணியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வா பயிற்சி ஆகிறாரு அதே ஆவணி மாதம் இருபதாம் தேதி துலாத்தில் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அந்த ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆக இந்த மாதம் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் சுக்கரன் இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பயிற்சி ஆகிட்டே இருக்கிறாங்க மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார் இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொதுப்பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கண்ணீர் ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே ஆவணி மாதம் பத்தாம் தேதி புதன் வர்றாரு அப்போ உங்கள் ராசிலேயே வேற இருபதாம் தேதி சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு இதெல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நட்பலன் தான் சொல்லணும் உங்களுடைய பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உங்களை பற்றிய இதுவரைக்கும் இந்த ஃபேக்நீஸ் மாறும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சிந்தன சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் சரியாக வரும் அதோடய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு கையில் லிக்யூட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அது வரைக்கும் சம்பாத்தியம் உண்டு சம்பாத்தியத்துக்கு தந்த செலவினங்களும் இந்த மதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த மதம் இருக்குது நீங்கள் இந்த மதம் ஆடை ஆபரணங்கள் குறிப்பாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவீங்க புது ஜுவன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதை நீங்கள் போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க இந்த மாதம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எதிர்பாராத ட்ராவல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் இருக்குது அதோட நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிகேட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இருந்துகிருக்குன்னு சொல்லலாம் அதோட நீங்கள் எதிர்பாராத அந்த ட்ராவல் அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை குறிப்பாக பேக் போனோம் பேக் சோல்ட்ரெல்லாம் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அதோடு உங்களுடைய பெண் வேலையாட்கள் அவர்களால் உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெட் அனிமல்ஸ் இருந்தால் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக உங்கள் வீடு வாடகைக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லது ஒத்திக்கு வராமல் இருந்தால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இந்த மாதம் பண்ண வேண்டாம் அது இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது டெலிகே டெலிமார்க்கெட்டிங் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறனால எப்போயுமே சோம்பேறி திறமை இருக்கக்கூடாது எதுவுமே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சமயத்தில் தூங்கி தூங்காமல் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதம் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்படி இருந்தாலே அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலர்களுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த மாதம் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மதம் உங்களுக்கு கைகூடி வரும் குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்ருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மதம் உங்களுக்கு இறையொருளால் கிடைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறார் ஐந்தாம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் கொதகுலம் எவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருந்தால் கூட சனி அங்கே இருக்குதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் அதெல்லாம் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு இந்த மா இந்த மாதம் இருங்க ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த பெண் தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய குருமார்கள் மாஸ்டர்ஸ் யாராக இருந்தால் அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்குது அதோடு நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கிருத்தி இருந்துகிட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு முன்னேற்றம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது பாலிடிக்ஸுமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை இந்த மாதம் உங்களுக்கு இறையர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் நீங்கள் ரொம்ப உழைக்காம இந்த மாதம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலும் இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி அஞ்சில் இருந்தால் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல குரு பகவானும் இருந்துகிட்ருக்கிறாரு அப்படி இருந்தாலே வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியாவாக இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும் இந்த வேலை வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் கிடைச்ச வழியாக திருப்திகரமாக பாருங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு இப்போதைக்கு பேப்பர் போடாதீங்க வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக வரலன்னு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஒரு ஆறுதலான விஷயம் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க தேவையற்ற கடனும் கொடுக்காதீங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரெகுலராக டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கிங்க இது ரொம்ப முக்கியம் ஏழாம் அதிபதி குரு உங்களுக்கு ஆறில் இருக்கார் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இது இருக்குது அல்லது செப்பரேஷன் இருப்பதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துட்டுருக்குது ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் வாடகைக்கு ஒத்துக்கும் ஆள் வரலையனா வருவாங்க நீங்கள் ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரெண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எட்டாம் அதிபதி செவ்வா பன்னெண்டில் இருக்கார் நல்லா போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் களவு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது விஷயத்தில் நீங்கள் எ எச்சரிக்கையாக இருந்துட்டுருக்கேன் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் அம்மாவுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது இருந்தால் வாங்கலாம் அதோட உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உடம்புல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாகவே இந்த மாதம் இருக்கும் அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக உடம்புல ஒபிசிட்டலாம் பார்த்துங்க டயபெட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறனால நோய் ஏற்பட்டாலும் உடனே நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு இருந்தாலும் கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறது தேவையற்ற வரையம் நஷ்டம் வைத்திய செலவுகளை உண்டு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு அப்படி ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானுக்கிறது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பாக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருந்துகிட்ருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் க்ரீன் கார்டோ அல்லது பிஎன்ஆரோ அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது கிடைப்பதற்கான வாய்ப்பு மேலே ஹையர் எஜுகேஷன் குறிப்பாக பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு ஆலய ஆன்மீக தரிசனங்கள் மகான்களுடைய தரிசனங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளுடைய தரிசனங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நீண்ட தூர ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் ஜேர்னி தொடரும் அதுவும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் உங்களுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணியிலே வர்றாரு அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் உங்களுக்கு சொசைட்டியில் உங்களுடைய சர்வீஸ்க்கு இந்த மாதம் அதிகமாகவே இருந்துட்டுருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் முனைவோராக அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும் பத்தாம் தேதிக்கு அற அப்புறமாக அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு வேலை பெர்மனெண்ட் இல்லைன்னா இந்த மதம் பெர்மனெண்ட் ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக சர்டிஃபிகேட் எதுவும் நீண்ட நாளாக வராமல் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டெம்பரவரி வேலையெல்லாம் பெர்மனெண்ட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பதினோராம் அதிபதியாக சந்திர பகவான் வர்றாரு பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு மூத்த அக்காக்கள் இருந்தாக்களும் அக்காவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு புது வரவு இதெல்லாமே இந்த மாதிரி இருக்குது நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அருள் இந்த மதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வட்டியோடு சேர்ந்த முதல் இந்த மதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மதம் நீங்கள் அது ஃபுல்ஃபில் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்கள் அப்பா ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணுவார் ஒரு குறுகிய தூரம் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவை சொல்கிறதுனால கடுமையான உழைப்பு இல்லைன்னா அந்த உங்களை மோசடி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகிட்ருக்க வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் பன்னெண்டில் சூரியன் இருக்கிறனால நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புங்க இந்த மாதம் நீங்கள் உருவாக்கிக்குங்க இது ரொம்ப முக்கியம் முதலே சொன்ன மாதிரி ஹையர் ஸ்டடி உண்டு பன்னெண்டு ரகம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பிஹெச்டி எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்ராட் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு குலதெய்வத்தின் அனுகூலமும் இந்த மதம் பரபால் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மதம் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஐயப்பர் ஆஞ்சநேயருடைய வழிபாடு இது ரொம்ப நல்லது ஷரபேஸ்வரருடைய வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் ஓரளவுக்கு பண்ணும்போது ஒரு சில கெடுபடங்களும் குறையும் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்